அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. சர்வ விக்னஹரம் தேவம், சர்வ விக்ன விர்ஜிதம், சர்வசித்தி பிரதாதாரம், வந்தேகம் நாயகம், வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நம்ம வந்து ஏழரை சனி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மைனஸ் வந்து நம்ம நிறையா சொல்லிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்போவுமே நமக்கு கஷ்டகாலம் வரும்போது நல்லவங்க யார், எதிர்மறையானவங்க யாருங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். யார் சப்போர்ட்டு, யார் வந்து நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இது ஒரு பெரிய பாடம். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், தக்க சமயத்தில் யார் உதவி பண்ணுவோ பண்ண மாட்டாங்கிறது ரொம்ப அழகாக தெரிய வரும். நம்பர் டூ. ரெண்டாவது விஷயம், பணம் அப்படின்னா என்ன, பணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நமக்கு உதவி பண்ணுறாங்களா இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான். இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு யார் உதவி செய்கிறா, யார் உதவி செய்கிறது கிடையாது. ஒரு வேலைனா வேலையுடைய மகத்துவம் முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ஏழரை சனியில் காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருந்துட்டுருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளுடைய மதிப்பு மரியாதை, இவா எப்படி முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி ஒன்று பேசுகிறா, இரண்டுமே ஏழரை சனி உங்களுக்கு காண்பிச்சு. முந்தியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லது மட்டும்தான் காதில் கேட்கும். இப்போ நல்லது என்ன, எதிர்மறையானது என்னன்றது ரெண்டையுமே காதில் கேட்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு இறைவன் கொடுத்துருவார். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று, பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது எவ்வளோ டிலே பண்ணுறா, நம்மக்கிட்ட வாங்கும்போது எப்படி இருந்துன்றிருந்தா, சே இதுதான் இப்படி தான் மாறுறா பாரு அப்படிங்கிறத தெரிந்து கொள். யார் பொய் சொல்கிறா, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான். அப்போது அவங்கக்கிட்டலாம் நல்ல காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ வர்த்தகம் பண்ணியிருக்கோம், இவங்கக்கிட்டலாம் இவ்வளோ பண விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம், இவ்வளோ ரகசியங்களை பேசியிருக்கோம், இவ்வளோ முக்கியத்துவம் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு நேரம் சரியில்லைங்கும் போது நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத தெரிய வரும். ஒருவேளை இந்த ஏழரை சனி நமக்கு பாதகத்தை கொடுக்குன்னு நிறையா பேர் சொல்கிறோம் இல்லையா, பாதகத்தை விட இது ஒரு லேர்னிங் டைம்னு சொல்லுவாங்க. இதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம். ஸ்கூலில் இருக்கும்போது எக்ஸாம் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய டஃப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் பதட்டமாக இருக்கும், ரொம்ப டயத்துக்கு போனோம், நம்ம அப்படியே யோசிச்சுட்ருப்போம், தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எழுதுவோம், தெரியாத க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எழுத மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்லாம் இருந்துட்டுருக்கும். ஆனால் பின்னாட்களில் யோசித்து பார்த்தோம்னா தெரியும், அந்த எக்ஸாம் தான் நம்ம அந்த வருஷம் பூரா படித்தது என்ன அப்படிங்கிற ஒரு எவால்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆக அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பரீட்சை காலம் அப்படின்னு சொல்லலாம். யார் எப்படி என்ன, நம்மளுடைய நேரம் சரியில்லாத போது அவங்க எப்படி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை தெரிந்து கொள்கிறதுக்கு ஒரு பாடத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் நம்ம சொல்லுவோம் இந்த ஏழரை சனியில். மகரம், கும்பம், மீனம், இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் ஏழரை சனியில் நடக்கக்கூடிய நல்லது. எப்போவுமே காசு விரயமாகும்னு நான் சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் திடீர் பண வரவுகளும் வரும், வந்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா சனி பெருக்கும். நிறைய பேர் கேட்குறது, சார் திருமணம் லேட் ஆகிட்டே இருக்க என்னால் காரணம் என்ன காரியம், நம்ம வந்து திருவண்ணாமலை சாது யாத்திரை போகும்போதும் அதே சமயத்தில் பெரிய பெரிய யாகங்கள் பண்ணும்போதும் அவங்க வந்து கேட்குறது, சார் திருமண விஷயத்துக்கு எனக்கு எப்போ டிலே ஆகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் பார்த்த ஒரு அனுபவ ஜோதிடத்தை உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நியம விஷயங்களையும் அதே சமயத்தில் என் அனுபவத்தில் ஏற்பட்ட சில ஜோதிட விஷயங்களும் நான் சொல்கிறேன். பித்ருதோஷம் எந்தெந்த ஜாதகத்தில் இருக்கோ, ஜாதகத்தில் சூரியன் கூட சனி பகவான், ராகு, கேது இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது, அதே மாதிரி சனியுடைய வீட்லேயோ அல்லது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கும்பொழுது அவங்களுக்கெல்லாம் திருமண டைம் வந்து லேட் ஆகுது. உள்ள அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கையில் நிறையா தடங்களும், அவங்க லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த லெவல் போவாங்க தெரியுமா, அந்த ஷைனிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷைன் ஆகக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு நிறையா தடங்களாகிறத நம்ம பார்க்க முடியுது. நம்பர் ஒன். நம்பர் டூ, பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தினுடைய முதுகெலும்புங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம், இந்த ஸ்தானம் பலப்பட்டதுன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். இந்த ஸ்தானம் வலு இழந்ததுன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு வலு இழக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியம். இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஏழாம் இடம் திருமண வாக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால், ராகு கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த திருமண காரியங்கள் லேட் ஆகக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. நம்பர் த்ரீ. அடுத்தது எட்டாம் இடம் பெண்களுக்கு மட்டும், இந்த பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி வீக்காக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வருது. திருமணத்துக்கு அப்புறம் பிரிவினையாக வருது, ஏழுக்குண்டான அதிபதியோ ரெண்டுக்குண்டான அதிபதியோ, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா பதினொன்றுக்குண்டான அதிபதியோ அஞ்சுக்குண்டான அதிபதியோ எட்டு ஆறில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரிவினை வருது. சில பேர் அதை தெரிந்து கொண்டு அவங்க வேலை வாய்ப்புக்குண்டான பிரிவினையாக அது ஏற்படுத்திக்கிறாங்க, உடனே அது அந்த பிரச்சனைகள்லேருந்து சால்வ் ஆகிறது. இப்படி
இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 சம்மந்தப்பட்டது, 3, 8, 12 சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், 7 இடத்துக்குண்டான அதிபதியோ 2 இடத்துக்குண்டான, அப்போது அவங்களுக்கு இந்த பிரிவினைகள் ரொம்ப வலுவாக ஏற்படுகிறது. ஸோ இதனால தான் டிவோர்ஸ் வரைக்கும் போயின்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பித்ருதோஷமாக இருந்தால் பித்ருதோஷத்துக்குண்டான நிவர்த்தி கண்டிப்பாக பண்ணிக்கணும். பூர்வ புண்ணிய தோஷமாக இருந்ததுன்னா பூர்வ புண்ணிய தோஷத்துக்கு தனியாக பிராயசித்தம். விவாக தோஷமாக இருந்தால் விவாகத்துக்கு தனியாக பிராயசித்தம். மாங்கல்ய தோஷமாக இருந்தால் மாங்கல்ய தோஷத்துக்கு தனியாக பிராயசித்தம். இதை உங்களுக்கு தெரிந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட கரெக்டாக பார்த்து கரெக்டாக வைதீக பிராயஷ்சித்தம்னு சொல்லுங்கள், அதை எடுத்து பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய இந்த வைதீக பிராயஷ்சித்தம் நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு பெரிய பயன்கள் கிடச்சிருக்கு. அப்படி இந்த வைதீக பிராயஷ்சித்தம் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே நடக்கும், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த திருமணம் நடக்கலைன்னு நிறையா பேர் கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களுக்காக ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன், இது உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வெத்தலை எடுத்துக்கணும், அது மேலே மஞ்சள் கிழங்கு, அதை மடித்து ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் நூலில், அதாவது வெள்ளை நூலில் மஞ்சளை தடவி அழகாக கோர்த்து, அந்த ஆஞ்சநேயர் பெருசாக இருந்தால் 108, சிறுசாக இருந்ததுன்னா 54, 21, அதுக்கு அந்த ஆஞ்சநேயருக்கு தகுந்த மாதிரி, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டி ஒவ்வொரு வியாழக்கிழமை சனிக்கிழமை போட்டுன்னு வாங்கோ. நிச்சயமாக சீக்கிரம் உங்களுக்கு திருமண பலன்கள் கூடி வரும். ஹோமங்களாக இருந்ததுன்னா சுயம்பரா பார்வதி ஹோமம் பண்ணுறது விசேஷமான பலன்கள். ஆனால் அதற்கு முன்னாடி பித்ருதோஷ நிவர்த்தி இது போன்ற விஷயங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி இந்த திருமண பலன்கள் நடக்கிறதுக்கு எதனால் தடங்களாக இருந்தது, அதுக்கு என்ன பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் ஐயர்.